हर हर नम पार्वती पदजे हर हर महादेव जन्नारुड़े शिवने पोत्री जन्नाट्टवर्कुं जिरेवा पोत्री ओम गणानाहंत्वा गणपतिकिं हवामहे कविंगवेनाभुभमस्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्रण्वन्नोधिभिः सीदसादनम् ओम एकदंदाय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दंदिः प्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ओम नाराजनाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् पेरन्बु सार्ந்த எங்களுடைய சர்வம் டிவியினுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான கனிவான வணக்கங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாமல்ல இறையருளாலே இப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் நமது சர்வம் டிவியின் வாயிலாக தமிழ் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் 2020 மங்களகரமான சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ தினங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களும் சந்திராஷ்டப தினங்களும் வணங்க வேண்டிய தெய்வங்களும் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் அதிர்ஷ்ட எண்கள் இது போன்ற பல விஷயங்களெல்லாம் நாம் இப்போது பார்க்க இருக்கோம். பொதுவாக நாம் பார்க்கறது அப்படின்னு எடுத்துட்டோம்னால் கோச்சார ரீதியான பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு செல்வது கோச்சாரம்னு பேர். இந்த கோச்சாரம்ங்கிறது ஒவ்வொரு கிரகத்தினுடைய அளவுகள் உண்டு. இவ்வளவு வருடங்கள் இவ்வளவு மாதங்கள் இவ்வளவு நாட்கள் இப்படியெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது குரு சனி ராகுகேது இவர்கள் மட்டும்தான் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள் மாதக்கணக்கு சந்திர பகவான் 2.5 நாள் இப்படி பயிற்சியாவர். அப்போது இந்த கோச்சார பலன்களே முழுக்க முழுக்க ஒருவருடைய ஜாதகத்தில் மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கோச்சார பலன்களும் எப்படி சாப்பாடு அப்படின்னு எடுத்துட்டால் பொரியல் ஒரு கூட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி அதுவே மெயின் சாப்பாடு ஆகாது இல்லை அந்த மாதிரி அதுவும் ஒரு பலன் தான். அதனால் அதுவே முழு பலனும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகங்கள் லக்ன பலன்கள் திசாபுத்தி பலன்கள் இவையெல்லாம் வைத்துத்தான் முழுக்க முழுக்க 100% முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் உண்டாகும். எனவே நம்மளுடைய நேயர்கள் அவர்களுடைய முழுமையான பலாபலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன். தங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை குறிப்பிட்டால் ஜாதகம் நாம் போட்டுக்கொண்டு ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதுவும் இல்லைனா அந்த பிரசன்னம் பிரசனம்னு பேர், அந்த பிரசன்னத்தை போட்டு நீங்கள் சொல்கிற டைமை வச்சு எப்போ பேசுகிறீங்களோ அப்போ உண்டான லக்னத்தை வச்சும் பெயர் ராசி பொறுத்துன்னு சொல்லுவாங்க, அதை அந்த மாதிரியும் பார்க்கலாம். எனவே என்னுடைய தொலைபேசியின் வாட்ஸ்அப் நம்பர் அதுதான். அதுக்கு நீங்கள் ஜாதகத்தையோ நான் சொன்ன அந்த குறிப்புகளையோ அனுப்பிச்சு வச்சா நாங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவான துல்லியமான பலன்களை உங்களுக்கு கோருவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மளுடைய நேயர்கள் அதனை தெரிந்து கொண்டு முழுமையான பலன்களை தெரிந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான ஐப்பசி மாத பலாபலன்களை காண்போம். நன்றி. முன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டிவியின் வாயிலாக ஐப்பசி மாத பலாபலன்களும் சந்திராஷ்டம தினங்களும் பற்றி இப்போ நம்ம பார்க்கிருக்கிறோம். இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு மேஷராசிக்கு எடுத்துட்டோம்னால் ராசிக்கு 12 இடத்துல ராசிநாதன் வக்கரகதியில் இருக்காது, அவ்வளவா சிறப்பை செய்யாது. உடல்நலக் கோளாறு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். பூமி மனை வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு உண்டாகும், சில பேர் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். சகோதர சகோதரிகள் மூலமாக பகைமைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். இரத்த விரயங்கள் விபத்துக்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். ராசிநாதனாக இருந்தாலும் வக்கரகத்தில் இருக்கார், 12 இருக்கார் குருவுடைய வீட்டில். அதே சமயம் சில பேருக்கு
உத்தியோக உயர்வு, பூமி வாங்கக்கூடிய அமைப்பு அதுவும் ஏற்படும். விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும். மருத்துவ மாணவர்களுக்கு நன்மை சற்று அதிக அளவில் நடக்கும். ரயில்வே துறை, காவல்துறை, மின்சாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான யோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு சம்பவிக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். இத்தனை நாளாக இருந்த வந்த எதிரிகள், கடன் தொல்லைகள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வலிமையாக காணப்படுது. ராசிக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன் சுக்ரன், புதன் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த தனியார் துறை, சுய தொழில், வியாபாரம், கல்வி இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு மந்தங்கள் ஏற்படும். முன்னேற்றத்தில் தடை ஏற்படும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சற்று மந்தகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொய்வு ஏற்படும். கல்வித்துறையில் வேலை செய்கிறவங்க, தனியார் துறை, வங்கி, கணிதம், ஆடிட்டிங், அக்கௌண்டண்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஒரு இந்த மாதத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்படும். தன விரயங்கள் ஏற்படும். எதிரிகள், கடன்கள் உண்டாகும். நோய் வரக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். ஏழாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால சுக்கரனுடைய வீட்டில் அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு மிகச் சிறப்பான யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. நன்மை உண்டாகும். எட்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால இருந்து வந்த வம்பு வழக்குகள் தீரும். வம்பு இருக்கக்கூடிய விவகாரங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவியோடு சேர்ந்து இறை வழிபாடு, ஆன்மீக சுற்றுலா, கோயில் குளம் தரிசனம், தானங்கள், அன்னதானங்கள், மடாலயங்கள் தரிசனம், இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு நன்கொடை, புண்ணியத்தை தேடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். திருமண பேச்சுக்கள் தடைபடும். ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லாபஸ்தானத்தில் குரு சனி சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பான யோகம். தடைபட்டு வந்த திருமண பேச்சுக்கள் கைகூடும். நிச்சயதார்த்தத்திற்கு தேதி குறிக்கப்படும். திருமண தேதி குறிக்கப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதில் நஷ்டம் இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவருங்க, தைல சம்பந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான யோகங்கள் உண்டு. பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த மாத பலாபலன்களில் 100%-80% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தெரியுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 70% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 80% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 85% நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் விளங்குது. இந்த மேஷராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் 2 சந்திராஷ்டமம் வருது மேஷராசிக்கு. ஐப்பசி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை அதிகாலை 5:28 முதல் ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை காலை 8:33 வரை ஒரு சந்திராஷ்டமும், ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:38 முதல் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 4:32 வரைக்கும் 100 சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் தாங்கள் முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் முருகப்பெருமான். எனவே முருகப்பெருமானை வழிபட்டு இந்த ஐப்பசி மாத தோஷங்களை நிவர்த்தி அடைந்து இனிமையாக வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.